हरतो अंगतापम रूपम दृशाम दृशिमताम अखिलार्थलाभ त्वयि अच्युतामिषति चित्तम अभद्रमे चित्तम अभद्रपम मे இது ருக்மிணி சந்தேசத்தினுடைய லாஸ்ட் பார்ட். அதில் மூணு ஸ்லோகங்கள் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்வோபாவினி துவம் அஜித உத்வகனே விதர்பானு குப்த சமேத்திய பிரதனா பதிபிஃப் பரீதா நிர்மத்திய சைத்திய மகதேச பலம் பிரசஹ்ய மாம் ரக்ஷசேன விதினா உத்வக வீரியசுல்காம். நாளைக்கு நடக்க போகிற உத்வகனே கல்யாணத்தில் பிரதனா பதிபிஹி குப்தா சமேத்திய உன் படைபலத்தோட ரகசியமாக வந்து சிசுபாலனுடைய ஒரு சைன்யத்தை நிர்மத்திய நாசம் பண்ணி என்ன ராட்சசேன விதினா உத்வக ராட்சசங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் மேரேஜ் காந்தர்வ விவாகம்ங்கிறது வேர் போத் ஆஃப் தெம் ஆர் வில்லிங். ராட்சச விதிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தரை கிட்னாப் பண்ணி ஐஷன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பேர். ராட்சசேன விதினா உத்வக வீரிய சுல்காம் உன்னுடைய பிரேவரிக்கு ஒரு ப்ரைஸை என்னை தூக்கிட்டு போ. அடுத்தது அந்த புராந்தர சரியும் நான் வந்துருவேம்மா, நீயும் அந்த புறத்தில் இருப்ப, எப்படி உன்னுடைய பந்துக்களை கொல்லாத நான் வந்து எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு வேளை யோசிச்சேன்னா, அந்த புராந்தர சரியும் அனிகத்திய பந்தூன்னு துவாமுத்வகே கதம் இது யோசிச்சேன்னா பிரவதாம்யுபாயம், உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவ யாத்ரா எஸ்யாம் பகிர் நவவதூர் கிரிஜாம் உபேயாத். நவவதூஹு புதுசாக கல்யாணம் ஆக போகிற அந்த பெண் கிரிஜாம் உபேயாது குலதேவ யாத்ரா. ஒரு முந்தின நாள் ஒரு பெரிய குலதேவத்தை கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு யாத்ரா நடக்கும், ஒரு ப்ரொசஷன். பார்வதியினுடைய கோவிலுக்கு புதுசாக கல்யாணமாக போகிற பெண்ணை செல்லுவோ அப்படின்னு நிறுத்திட்டோம். ஒருவேளை நீ வந்து என்ன ஐஷன் போகலைன்னா, அதாவது ஐஷன் போகலன்னு சொல்றதுக்கு பதிலாக எப்படி சொல்றான்னா, ருக்மிணி கடைசியில எஸ்யாங்கிரி பங்கஜ ரஜஸ்நபனம் மகாந்தோ வாஞ்சந்தியுமாபதிரிவ ஆத்மதபோ அபஹத்தி எர்ஹி அம்புஜாட்ச ந லபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாம் அசூன் விரதகிருஷான் சதஜன்மபிஸ்யாத். எந்த கண்ணனுடைய அங்கிரி பங்கஜ ரஜஸ்நபனம் அந்த பாத தூசியில குளிக்கணும்னு யாரு எந்த சாதுக்கள்லாம் நினைக்கிறாளோ, அதில் அந்த ஒரு பாத தூளியினால் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் விலகிடும் அப்படிங்கிறதுக்காக எந்த சாதுக்கள்லாம் யாருடைய கால் தூசியைக்காக வேண்டுகிறார்களோ அந்த ஒன்னுடைய பிரசாதம் எனக்கு கிடைக்கல வச்சுக்கோ, அசுன் ஜஹ்யாம் ஏற்கனவே மெலிந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு பிராணன் அப்படியே எப்போ வேணாலும் போயிடும். ஏன்னா அத்தனை விரதம் நான் பண்ணியிருக்கேன், தேவதா அர்ச்சனை எல்லாம் சொன்னாலே அத்தனை விரதங்கள் நான் பண்ணியிருக்கேன், அதனால ஏற்கனவே ஒரு செல்லக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய என்னோட பிராணனை நான் விட்டுடுவேன். ஆனால் வெயிட் பண்ணுங்க, சதஜன்மபிஹி ஆனால் சதஜன்மபிஹி சியாது அப்படின்னா, நூறு ஜென்மங்கள் எடுத்தாவது உன்னுடைய பிரசாதம் கிடைக்கிற வரையில் நான் வந்து காத்துட்ருப்பேன். ஒவ்வொரு ஜென்மாவும் இதே மாதிரி விரதங்கள் பண்ணி இதே மாதிரி நீ கிடைக்கலன்னு என் பிராணனை விட போகிறேன், அடுத்த ஜென்மம் எடுக்க போகிறேன், இப்படி நூறு ஜென்மாக்கள் உனக்காக நான் காத்துட்டு இருக்க போகிறேங்கிறா. இதில் வந்து அவளுடைய டோட்டல் சரண்டர் தெரியுது. ஆரம்பிக்கிறச்சு நீ ஐஜிக்கலன்னா சிசுபாலன் வந்து என்னை தூக்கின் போட போகிறானே, அவன் தூக்கின் போகக்கூடாது, அவன் என்னை தொடக்கூடக்கூடாதுன்னு சொன்னவ. ராட்சசேன விதினா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ராட்சச விதிங்கிறது கிட்னாப் பண்ணுறது. வெரஸ் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தா அவளுடைய அல்டிமேட் சரண்டர் இங்கே தெரியுது. அந்த ஒரு சரணாகதியில் பார்த்தோம்னா இது காந்தர்வ விவாகமா ராட்சச விவாகமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்போம். இல்லை இஷி எ விக்டிம் ஆஃப் கிட்னாப்பிங் இல்லைன்னா அவள் ஒரு வில்லிங் பிரைடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் விட மேலோங்கி இருக்கிறது என்ன ருக்மிணியினுடைய டோட்டல் சரண்டர். அண்ட் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சேயே கிருஷ்ணன் சொல்கிறது, நானும் அவளை பற்றி தான் நினச்சின்னு இருக்கேன்னுட்டு அந்த ஒரு மியூச்சுவல் லவ் ஃபார் ஈச் அதர் அது ரொம்ப அழகாக தெரிகிறது. இல்லை சுந்தரம்